வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்ட் பிரைம் டைம் சன்ரைஸ். வணக்கம் நேர்களை, நீங்கள் இணைந்திருப்பது இலங்கையின் முதல் தர செய்தி வழங்குநரான நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்தறிக்கைகளுடன். இந்த நாள் உங்களுக்கு சந்தோஷமான நாளாக அமைய வேண்டும் என்ற வாழ்த்துக்களோடு உங்களுடன் இணைந்திருக்கும் நான் லாஸ்லியா மரியனேசன். விரிவான செய்திகளுக்குள் சில முன்னதாக முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். காப்போதர சாதாரண தர பரீட்சை பரப்புரைகள் வெளியாகியுள்ளன. யாழ் வேம்படி கல்லூரி மாணவி தமிழ் மொழி மூலம் முதலாம் இடத்தை பிடித்துள்ளார். பஸ்கேரிய பிரதேச சபை வளாகத்தில் ஏற்பட்ட அமைதியின்மையின் காயமடைந்த ஐவர் வைத்தியசாலையில். சீனாவை தாக்கும் காற்று மாசு காரணமாக தலைநகர் பெய்ஜிங் மற்றும் சில மாகாணங்கள் கடுமையாக பாதிப்புக்குள்ளாகியுள்ளன. இரண்டாயிரத்தி 2017 ஆண்டுக்கான கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சை பரப்புரைகள் நேற்று நள்ளிரவு வெளியிடப்பட்டுள்ளன. www.doenets.lk என்ற இணையதள முகவரியினூடாக பெறுபேறுகளை அறிந்து கொள்ள முடியும் என பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது. கொழும்பு மற்றும் ஸ்ரீ ஜெயவர்தனபுர கல்வி வலயங்களுக்குட்பட்ட பாடசாலைகளின் அதிபர்கள் இன்று காலை 10 மணிக்கு பின்னர் பரீட்சைகள் திணைக்களத்தில் பெறுபேறுகளுக்கான ஆவணங்களை பெற்றுக்கொள்ள முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஏனைய அனைத்து பாடசாலைகளுக்குமான பெறுபேறுகள் தபால் மூலம் இன்று அனுப்பி வைக்கப்பட உள்ளன. நேற்று நள்ளிரவு வெளியாகிய பெறுபேறுகளுக்கு அமைய 6 மாணவர்கள் அகில இலங்கை ரீதியில் முதலிடத்தை பெற்றுள்ளனர். கம்பஹா ரத்னாவளி மகளிர் மகாவித்யாலயத்தைச் சேர்ந்த கசுனி அங்சனா தச்சரணி செனவிரத்ன, அதே பாடசாலையைச் சேர்ந்த சமோதி ரவிஷா சுபசிங்க மற்றும் கண்டி உயர் மகளிர் கல்லூரியைச் சேர்ந்த நவோதய பிரபாவி ரணசிங்க ஆகியோர் முதலிடத்தை பெற்றுள்ளனர். மேலும் கண்டி மகாமாயா மகளிர் கல்லூரியின் லிமாஷா அமந்தி, மாத்தரை சுஜாதா வித்யாலயத்தின் ரந்தி லக்பிரியா மற்றும் ரத்னபுரி சீவிலி மத்திய மகா வித்யாலயத்தின் கவிஷ பிரதிபாத் ஆகியோரும் முதலிடத்தை பெற்றுள்ளனர். அகில இலங்கை ரீதியில் ஒரே அளவான பெறுபேறுகளை பெற்ற 9 மாணவர்கள் 2 இடங்களை பெற்றுள்ளனர். யாழ்ப்பாணம் வேம்படி மகளிர் கல்லூரியைச் சேர்ந்த மிருதி சுரேஷ்குமார், கண்டி சீல்வுட் கல்லூரியைச் சேர்ந்த சிசங்ஷா சுதந்தி மற்றும் மாத்தரை சுஜாதா வித்யாலயத்தின் அமந்தி நயன்தராஸ் ஜெயசூர்யா ஆகியோர் 2 இடத்தை பெற்றுள்ளனர். இதேவேளை பரீட்சை பெறுபேறுகள் தொடர்பான மேல் பரிசீலனை விண்ணப்பங்களை ஏற்கும் நடவடிக்கை இன்று முதல் முன்னெடுக்கப்படும் என உதவி பரீட்சைகள் ஆணையாளர் எஸ் பிரணவதாசன் குறிப்பிடுகின்றார். கடந்த டிசம்பர் மாதம் நடைபெற்ற காப்போத்தா சாதன பரீட்சைக்குரிய பெறுபேறுகள் நேற்று நள்ளிரவு அளவில் வெளியிடப்பட்டது. இந்த பெறுபேறுகளின் அடிப்படையில் புதிய பாடத்திட்டம் பழைய பாடத்திட்டத்திற்கு அமைய அன்னளவாக 680,000 மாணவர்கள் தோற்றியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இந்த பெறுபேறுகளை கொழும்பு மற்றும் ஜெயவர்தனபுர கல்வி வளத்தைச் சேர்ந்த அதிபர்கள் இன்று காலை 9:30 பின்பு எமது பரீட்சை திணைக்களத்தில் வந்து பெறுபேறுகளை பெற்றுக் கொள்ள முடியும். ஏனைய பாடசாலைக்குரிய பெறுபேறுகள் இன்று மாலை தபாலில் அனுப்பப்படும். அத்துடன் இந்த பெறுபேறுகளில் திருப்தி அடையாத மாணவர்கள் பாடசாலை பரீட்சை ஏப்ரல் மாதம் 7ஆம் தேதிக்கு முன்பு மீள் பரிசீலனைக்கு விண்ணப்பிக்க முடியும். பாடசாலை அதிபர் ஊடாக இந்த விண்ணப்ப படிவங்களை அனுப்பி வைக்க முடியும். தனிப்பட்ட பரீட்சார்த்திகள் உங்களது பெறுபேறுகளை மீளாய்வு செய்வதற்காக ஏப்ரல் மாதம் 12ஆம் தேதிக்கு முன்பு உங்களது விண்ணப்பங்களை அனுப்பி வைக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள். பஸ்கேலிய பிரதேச சபை வளாகத்தில் ஏற்பட்ட அமைதியின்மையை அடுத்து நோர்ஃபுட் நகரில் இருதரப்பினரிடையே ஏற்பட்ட மோதலில் 5 பேர் காயமடைந்துள்ளனர். காயமடைந்தவர்களில் பிரதேச சபை உறுப்பினர்கள் 2 அடங்கியுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர். நேற்று மாலை 6:30 அளவில் நோர்வுட் நகரில் மோதல் வலுப்பெற்றதாக போலீசார் குறிப்பிட்டனர். இலங்கை தொழிலாளர் காங்கிரசிற்கும் தொழிலாளர் தேசிய முன்னணியின் ஆதரவாளர்களுக்கும் இடையில் மோதல் ஏற்பட்டுள்ளது. இதன்போது காயமடைந்தவர்கள் நோர்வுட் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மோதலின்போது 2 ஜீப் வண்டிகளுக்கும் சேதம் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. பஸ்கலிய பிரதேச சபையின் புதிய தலைவரின் தெரிவு தொடர்பில் நேற்று முற்பகல் அமைதியின்மை ஏற்பட்டது. இந்த நிலையில் மஸ்கலி நகரில் போலீசாரின் தலையீட்டுடன் நிலைமை ஓரளவு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டது. தவிசாளர் தெரிவுக்கு பின்னர் இரு கட்சிகளின் ஆதரவாளர்கள் கைகலப்பிலும் ஈடுபட்டனர். அமைதியின்மையை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரும் வகையில் பஸ்கலிய நகரில் போலீசாரும் போலீஸ் விசேட அதிரடிப்படையினரும் பாதுகாப்பு கடமையில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கதாகும். உயர்நீதிமன்ற நீதிபதி கேரி சித்ரஸ்ரீ பதிப்பிரதம நீதியரசராக பதவி பிரமாணம் செய்துள்ளார். ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன முன்னிலையில் ஜனாதிபதி செயலகத்தில் பதவி பிரமாண நிகழ்வு நேற்று நடைபெற்றது. பிரதம நீதியரசர் வெளிநாட்டிற்கு செல்லவுள்ளமையால் பதில் பிரதம நீதியரசராக அவர் பதவி பிரமாணம் செய்து கொண்டுள்ளார்.
மத்திய வங்கியில் இடம்பெற்ற முறிகள் மோசடி தொடர்பில் விசாரணை செய்த ஜனாதிபதி ஆணைக்குழுவின் தலைவராக நீதிபதி கேரி சித்திரஸ்ரீ செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும். மட்டக்களப்பு மாவட்டத்தில் சுற்றுலாத்துறையினை அபிவிருத்தி செய்யும் வகையில் 2 ஆண்டு திட்டத்தினை நடைமுறைப்படுத்தும் வகையிலான அங்குராட்பண கூட்டம் மட்டக்களப்பில் நடைபெற்றது. திறன்கள் அபிவிருத்தி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சர் சந்திம வீரக்குடி கலந்து கொண்டிருந்தார். நம்பிக்கை நம்பிக்கை இல்லை இவ்வாறான பெயர்களை இந்த நாட்களில் மிகவும் பிரபலமாக இருக்கின்றது. ஒருவர் மீதான நம்பிக்கையை இழக்க நேரிடும் போதே நம்பிக்கையில்லா தன்மை உருவாகின்றது. எமக்கு இலகுவாக நம்பிக்கையை உருவாக்க முடியாது. மக்களிடையே எம் மீதான நம்பிக்கையை ஏற்படுத்த மக்களின் கருத்துக்களை நாம் செவிமடுக்க வேண்டும். எண்ணியதைப் போல செய்ய எத்தனித்தால் அதன் விளைவாக எமக்கு கிடைப்பதுதான் நம்பிக்கையில்லா நிலை. What will be the end result? Is a no confidence. யுத்தம் முடிவுக்கு கொண்டுவரப்பட்டதன் பின்னர் பாரிய அபிவிருத்தி திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டன. எனினும் இந்த அபிவிருத்தி பணிகள் கிராமப்புறங்களை சென்றடைந்துள்ளனவா என்ற கேள்வி எம்மடி எழுவதற்கு பல காரணங்கள் உள்ளன. குளம் முல்லைத்தீவு மாவட்டத்தின் வளம்மிக்க பகுதிகளில் இதுவும் ஒன்று. எனினும் ஆண்டான் குளத்திற்கு செல்வதற்கான 3வது பாலம் புனரமைப்பின்றி தற்போது இவ்வாறு காட்சியளிக்கின்றது. பல விவசாய நிலங்கள் காணப்படும் இந்த பகுதியில் யுத்தத்திற்கு முன்னர் சுமார் 50க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வாழ்ந்து வந்துள்ளனர். 3வது பாலம் சேதமடைந்துள்ளமையால் ஏற்பட்டுள்ள போக்குவரத்து பிரச்சினை காரணமாக மக்கள் அங்கு மீள குடியேற முடியாத நிலை தற்போது ஏற்பட்டுள்ளது. அத்துடன் எவ்வித அடிப்படை வசதிகளும் இதுவரை இந்த கிராமத்தில் ஏற்படுத்தி கொடுக்கப்படவில்லை. இதனால் ஆண்டான் குளத்திற்கு அருகிலுள்ள கும்பன்மலை, கணுக்கேணி, தண்ணீரூற்று, முள்ளியவளை, முறிப்பு உள்ளிட்ட கிராமங்களில் மக்கள் வசித்து வருகின்றனர். இதனால் மக்கள் ஆண்டான்குளம் கிராமத்தை விவசாய தேவைகளுக்காகவும் கால்நடை வளர்ப்புக்காக மட்டுமே பயன்படுத்தி வருகின்றனர். வயல் செய்கிற இடங்களும் இருக்குது, வயல்களும் செய்கிறோம். பாதை சரியான பாடு மோசமாக இருக்கிறது. அந்த அப்படி கஷ்டமான நிலப்பாடுலேயும் பசலை ஏற்றி போகிறதோ நெல் ஏற்றி போகிறதோ அதுகளுக்குள்ளே அலையெல்லாம் காப்பாற்றி நெல் திருப்பி அறிவட்டி கொண்டு வரைக்கையும் சரியான எவ்வளவோ இன்னல்களுக்கு மத்தியில் தான் நாங்கள் அதில் கொண்டு வரோம். எங்களை இந்த பாலம் முட்டாய் சேதமடைஞ்சிருக்கு. அப்போ இங்கே பள்ளிக்கூடங்கள் எல்லா வசதியும் இருந்தது. மற்றது பாலம் போய் வரையலாது. இப்போ வந்து இருக்கிறது எங்களுக்கு விருப்பம், ஆனால் இங்கே கரண்ட் வசதி இல்லை. 3வது பாலத்தை புனரமைப்பதுடன் அடிப்படை வசதிகளையும் ஏற்படுத்தி தம்மை மீள குடியேற்றுமாறு ஆண்டான்குளத்தை பூர்வீகமாக கொண்ட மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். இரண்டாளுக்கான வானிலை தகவலுடன் இணைந்து கொள்கிறார் வானிலை அதிகாரி முகமது சாலிஹின். மத்திய சபரகமுக மேல், தென், வடமேல் மற்றும் ஊவா மாகாணங்களின் பல இடங்களிலும், அத்துடன் அனுராதபுரம், மன்னார், முல்லைத்தீவு, கிளிநொச்சி மற்றும் வவுனியா மாவட்டங்களிலும் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். மத்திய சபரகமுக மேல் மாகாணங்களின் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டம் காணப்படும். இடியுடன் கூடிய மழை பெய்கின்ற வேளைகளில் தற்காலிகமாக பலத்த காற்றும் மின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடும். இவ்வாறான சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். மன்னார் தொடக்கம் புத்தளம் காலி ஊடாக மாத்தறை வரையான கடல் பிராந்தியங்களின் பல இடங்களில் மாலை அல்லது இரவு வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். இடியுடன் கூடிய மழை பெய்கின்ற வேளைகளில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசுவதுடன் அவ்வேளைகளில் கடல் பிரதேசங்கள் கொந்தளிப்பாகவும் காணப்படும். www.newsfirst.lk feedback @newsfirst.lk